வசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உணவே மருந்து. உணவே மருந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கீரை வகையை தாங்க. ஸோ கீரைனாலே நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது, அதில் அதிகப்படியான அயன் வேல்யூ இருக்குது, அயன் கண்டென்ட் இருக்குது, விட்டமின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பருப்பு கீரை. ஸோ பருப்பு கீரை அப்படின்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கீரை வந்து பிடிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பருப்பு கீரை அதிகப்படியாகவே வந்து பிடிக்கும். ஏன்னா மற்ற கீரையை விட இதில் வந்து கசப்புத்தன்மைலாம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், முக்கியமாக அதில் வந்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் பிடிக்கும். அதில் இருக்கக்கூடிய வேல்யூலாம் என்னன்னு தெரியாதுங்க, ஆனால் எனக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இந்த பருப்பு கீரையில் இருக்கக்கூடிய வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் விட்டமின் ஏ, பி, சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அவ்வளவும் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய பற்களுக்கு, ஈருக்கு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்மளுடைய போனு, அந்த பாடி இருக்குது பார்த்திங்களா, போன் ஸ்கெலட்டன் பாடின்னு சொல்லுவோம்ல, போனுக்கெல்லாம் அவ்வளவு நல்லது. ஸோ போன் வீக்காக இருக்கிறவங்க, என்னால் வந்து ரொம்ப கழுத்து வலிக்குது, முக்கியமாக இந்த மாதிரி ரொம்ப நேரம் டீச்சர்ஸ் எழுதுறது, போர்டில் எழுதி போடுறது அவங்க, இல்லைனா ரொம்ப இந்த டைலர்ஸ் இந்த கால் வச்சுட்டு வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு அதனால் இந்த கால் போன்லாம் வீக்காக இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அவங்க தினசரி வந்து கீரை எடுத்துக்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து அவங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. அதுலேயும் இந்த பருப்பு கீரையில் மற்ற கீரையை விட அதிகப்படியான கால்சியம் வந்து இருக்குது. ஸோ பொதுவாகவே கால்சியம் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பால், அதில் தான் சொல்லுவோம். பட் இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய போன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் வந்து போன் ஹெல்த்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஈவன் பிரச அதாவது குழந்தை பிறந்த தாய்மார்கள் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு பால் சுரக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் அதிகப்படியாக இந்த சுரா அதெல்லாம் செஞ்சு தருவாங்க. வெஜிடேரியனில் இருக்கிறதுல உங்களுக்கு இந்த பருப்பு கீரை அவ்வளவு நல்லது. ஏன்னா பால் சுரக்கிறதுக்கு அவ்வளவு அதிகப்படியாக சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த பருப்பு கீரை. அஃப்கோர்ஸ் நிறைய கீரையை சொல்லுவாங்க, அதில் அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து முக்கியமாக தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த பருப்பு கீரை. ஸோ இந்த பருப்பு கீரையில் உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா தேவையில்லாத உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கும், அண்ட் அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராக நீங்கள் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், இது இந்த பிரச்சனையால் நிறைய பேர் வந்து அவதப்படுத்திட்டு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இந்த பிரச்சனைனால நிறைய பேர் வந்து அவதப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிரந்தர தீர்வு இந்த பருப்பு கீரையில் கிடைக்கும். ஸோ பருப்பு கீரை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆனிமிக்காக இருக்கிறவங்க, ரத்த சோகை பிரச்சனையில் இருக்கிறவங்களும் இந்த பருப்பு கீரையை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து ரத்த சோகை பிரச்சனையிலேருந்தும் நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த இன்டெஸ்டைன் பிரச்சனை இருக்கும், ஒரு எரிச்சல் தன்மை இருந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு எப்பவுமே வந்து வயிறு எப்பப்போ எரியுது, வயிறில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுன்றவங்கலாம் கூட இந்த பருப்பு கீரையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிற்றுச்சல், நெஞ்செரிச்சல், உங்கள் இன்டெஸ்டைனில் இல்லை மவுத் அல்சர் சொல்லுவாங்க, ஸ்டொமக் அல்சர் சொல்லுவாங்க, அந்த அல்சர்லேருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய உடம்பு அதாவது நல்ல எரிச்சல் இருக்கும்போது தண்ணியை விட்டு எப்படி அணைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பருப்பு கீரை உள்ளே போகும்போது அது அவ்வளோ வந்து கூலாக்குற விதமாக தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே இருக்குது, நியூட்ரன் வேல்யூஸ் அவ்வளோ இருக்குது. அண்ட் இந்த பருப்பு கீரை வந்து முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட் அண்ட் ஹார்ட் பேஷண்ட்டை வந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால அவங்களுடைய பிபி கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பருப்பு கீரையை சும்மா கிடச்சிது ஏதோ சாப்பிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விட்டுடாமல் வாரத்துக்கு ஒரு முறையாவது, நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டாலும் நல்லது தான், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பருப்பு கீரையை சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நீங்களே கண் கூட பார்ப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை. அவ்வளோ ஆக்டிவாக ஆகிடுவீங்க, நல்ல ஒரு எனர்ஜியோடு இருப்பீங்க, ஒரு மாதிரி சோர்வாக இல்லாமல் எப்பவுமே வந்து ஏதாவது சுறுசுறுப்பாக இருக்கிறதோடு சேர்த்து உங்களுக்கு உடம்புல ஆல்ரெடி இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஒரு மாதிரி ஹெவியாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் இருந்திருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே ஒரு ஆக்டிவாக நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கிறதுக்கு இந்த பருப்பு கீரை வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பருப்பு கீரை எல்லாருமே வந்து சாப்பிடலாம். குழந்தைங்க ஒரு சில பேர் வந்து சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு நீங்கள் அதை வந்து சூப் மாதிரி வச்சும் கொடுத்து அவங்களுக்கு தண்ணி மாதிரி அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க குடிச்சிடுவாங்க. அவ்வளவு நல்லது இருக்கக்கூடிய இந்த பருப்பு கீரையை இதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க. எதுவும் வெயில் காலத்தில் நம்ம கீரையெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பாடி ஹீட் ஆகாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பருப்பு கீரையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது. கண்டிப்பாக இந்த குறிப்பு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு குறிப்போட மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய அடுத்த உணவே மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.